நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். தகர்ந்த தலைவர் கனவு, சோனியா வச்ச ஆப்பு, கதரும் ஜோதிமணி அவர்கள், என்ன நடந்தது என்பதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஏன் ஜோதிமணி அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கிடைக்காது என்பதற்கு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அரசியல் விமர்சகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்டு காட்டுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய கட்சி. திமுகவை விட்டால் காங்கிரஸுக்கு வேற நாதியே இல்லை. அதாவது உள்ளாட்சி தேர்தலையே நல்லா தெரிஞ்சு போச்சு. திமுகவை விட்டு காங்கிரஸ் ஆனது இனி வருகின்ற தேர்தலில் தனித்து நிற்கவும் போகிறது கிடையாது, திமுக விட போகிறதும் கிடையாது என்று தெரிஞ்சு போச்சு. எப்படி உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரங்க நிறைய பேர் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் திமுக கராராக சொல்லிடுச்சு, குறைவாக தான் கொடுப்போம், மாநகராட்சியில் இன்னும் குறைவாக கொடுப்போம், அதிகமாகலாம் கொடுக்க மாட்டோம், மாநகராட்சி முழுவதும் திமுக தான் அப்படின்னு சொல்லி போச்சு. இப்படி குறைவான இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தர முன்வந்த பிறகும் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தேவை. ஏன்னா தமிழ்நாடு அரசியலை கடந்து அகில இந்திய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா கோலோச்ச வேண்டும் என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறார். அதனால் அகில இந்திய அளவில் இருக்கின்ற ஒரு கட்சியுடைய தயவு தேவை. அதனால் காங்கிரஸே வெளியே போனாலும் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை இழுத்து பிடித்து கொள்ளும். அதனால் நகராட்சி தேர்தலில் கொடுக்காத சீட்டெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு திமுக தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் திமுகவை விட்டு காங்கிரஸ் ஆனது விலகாது. ஆனால் ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார்களோ அப்போதிலிருந்தே ஜோதிமணி அவர்கள் தனி ஆவர்த்தனம் பண்ணுறாங்க. திமுகவை உப்புக்கு சொப்பு கூட பார்த்தீங்கன்னா மதிப்பதே கிடையாது. அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களோ இல்லையோ, திமுகவை எதிர்த்து வலுவாக அரசியல் பண்ணுறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் இடங்கள் பங்கீடு விஷயத்தில் திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுங்க, வெற்றி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் சரி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையும் சரி மாவட்ட நிர்வாகங்களுக்கு அதிரடி உத்தரவு போட்டது. ஆனால் ஜோதிமணி பொறுத்த வரைக்கும் கரூரில் தனி ஆவர்த்தனம் பண்ணாங்க. வெளியே வந்து எப்படி விமர்சித்தார்கள் என்று தெரியும். ஒரு பெரிய கட்சியிடமிருந்து இடங்களை எப்படி பெறணும், சாதுரியமாக பேசி இடங்களை வந்து பெற்று சாதிக்கணும். ஆனால் சண்டை போட்டால் தான் கிடைக்கும் என்று ஜோதிமணி அவர்கள் நினைக்கிறாங்க. அதனால் தமிழக அரசியல் களம் பற்றியும் தெரியல, தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு பற்றியும் தெரியல, அரசியல் களத்தில் வலுவாக இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பற்றியும் தெரியல. ஸோ சண்டை போடணும், சண்டை போடுகின்ற போது அகில இந்திய தலைமையானது நம்மளை கவனிக்கும், அதன் மூலமாக ஒரு தலைவராக ஆயிடணும் அப்படி தான் ஜோதிமணிக்கு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் சாதுரியமாக சாதித்து தபாருங்க, இதுதான் என்னுடைய அரசியல் களத்தில் என்னுடைய ஆளுமை திறன் என்று ஜோதிமணி அவர்களால் நிரூபிக்க முடியல, நிரூபிக்க தவறிட்டாங்க. அதனால தான் உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தனி ஆவர்த்தனம் செய்து தனக்கான பின்னடைவை சேர்த்து கொண்டார்கள். இந்த மாதிரியான தனி ஆவர்த்தனத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் பார்த்தீங்கன்னா ரசிக்கலை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் பார்த்தீங்கன்னா ரசிக்கலை. அதனால் இவர் தலைவராவதுக்கான வாய்ப்பு குறைவு என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இரண்டாவது, கேஎஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவரான பிறகு காங்கிரஸ் கட்சியானது கோஷ்டி பூசல் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இரண்டாவது, திமுக கூட்டணியில் நல்ல வெற்றியை பெற்றிருக்குது சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில். அதனால் இப்போது இருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமையை மாற்றுகின்ற பொழுது கேஎஸ் அழகிரி அவர்களுடைய மனமானது நோகக்கூடாது. அதனால் கேஎஸ் அழகிரி யாரை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கின்றாரோ அவரையே தலைவராக போடலாம், இல்லை என்றால் நம்ம தலைவராக போட்டால் கேஎஸ் அழகிரியுடைய மனம் நோகக்கூடாது. யார் தலைவராக வந்தாலும் கேஎஸ் அழகிரி போன்ற காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தந்த தலைவர் இணக்கமாக இணைந்து பணியாற்ற வேண்டும். அதனால் தலைவர் தேர்ந்தெடுப்பதில் கேஎஸ் அழகிரி அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் கேஎஸ் அழகிரி அவர்களுக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஏழ்ற என்பது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதோட போச்சுன்னா திடீரென ப சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிமணிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ கேஎஸ் அழகிரியுடன் முரண்பட்டு ப சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் ஜோதிமணிக்கு ஆதரவாக நின்றது இங்கே கேஎஸ் அழகிரிக்கு ஒரு அதிருப்தி. ஏன் திடீர்னு ஜோதிமணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சாங்க தெரியுமா? அதாவது திமுகவுடன் வந்து
ப சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவுடன் மோதுகின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் நம்மளை முன்னிறுத்துவாங்க. தமிழ்நாடு என்றால் தலைவர் யார் வேணாலும் இருக்கலாம். ப சிதம்பரத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியல் களத்தில் எந்த ஒரு அரசியலும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலையானது ஏற்படும். அதனால் ப சிதம்பரம் அவர்கள் திடீரென ஜோதிமணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் காட்டுகின்றார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைமையானது இப்போ அதிருப்தியில் இருக்கிறது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எச் வசந்தகுமார் அவருடைய மகன், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர்கிட்ட இதுவும் இருக்குது. அதனால் நல்லா செலவு பண்ணுவார் கட்சிக்கு. கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் கட்சி நிர்வாகிகளை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? காசு கொடுத்தா தான் ஒன்றா வருவாங்க. அவர் தொண்டர்களையே பெருக்குவதற்கு ஒரு முயற்சி எடுப்பார். எப்போது பார்த்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் வந்து தலைவர்கள் தான் இருக்காங்க. அதனால் எச் வசந்தகுமாருடைய மகனை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக போடலாம். அதில் இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜும் இருக்குது. கேஎஸ் அழகிரி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு இதுவரைக்கும் தன்னுடைய கருத்தாக வெளியே எச் வசந்தகுமார் அவருடைய மகனானது கருத்து தெரிவிக்காமல் அப்படியே அரசியல் களத்தில் இருக்கின்றார். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் இருக்காங்க. ப சிதம்பரத்துடைய மகனும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக வேண்டும் என்று காய் நகரத்தில் செய்கிறாங்க. எல்லாத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேயே முகாமிட்டு கொண்டு சோனியாகாந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டுமே கேட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற மாணிக் தாகூர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி போட்டியில் இருக்கின்றார். ரூபி மனோகரன் எப்போதெல்லாம் தேர்தலை சந்திக்கணுமோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஎஸ் அழகிரி பணத்துக்காக கை நீட்டுவது அவர்கிட்ட தான். சட்டமன்ற தேர்தலில் நின்று தோத்து போடாரு, இடைத்தேர்தலில் நின்று தோத்து போடாரு. ஸோ ரொம்ப லாஸில் இருக்கின்ற அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக்கி கொஞ்சம் மேலே ஏற்றி விடலாம் என்று கேஎஸ் அழகிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரேஸ் ஆனது அதிகமாக இருக்கிறது. இந்த போட்டிகளுக்கு மத்தியில் இந்த ஜோதிமணி அவர்களை வந்து சோனியா காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கலை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக சாலை கட்டமைப்பு, போக்குவரத்து கட்டமைப்பு, மற்றபடி கட்டுமானங்கள் இவையெல்லாம் இந்தியாவிலும் நவீனத்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் வெளிநாட்டுக்கு எம்பிக்கள் குழுவை வந்து பாராளுமன்ற சபாநாயகர் தலைமையில் அனுப்பி வைப்பாங்க. அதில் 6 பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறுவார்கள். அப்படி 6 பேர்கள் இடம்பெறுகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் யார் வந்து சபாநாயகராக கூட போகிறது என்பதை பற்றி பரிந்துரைக்கணும். அப்படி பரிந்துரைக்கின்ற பொழுது சோனியா காந்தி அவர்கள் திடீரென விஷ்ணு பிரசாத் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பரிந்துரைத்திருக்கிறாங்க, இப்போ ஜோதிமணி தலைவராக இருந்தால் வெளிநாடு போய் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது என்பதை கண்டறிந்து வந்து சொல்லுங்க. அதே மாதிரி அகில இந்திய தலைமைக்கு நெருக்கமாக இருந்தால் ஜோதிமணி தமிழகத்தில் ஒரு தனி அரசியல் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக இருக்காங்க, அண்ணாமலையை எதிர்க்கிறாங்க, மோடியை எதிர்த்து ட்வீட் போடுறாங்க. சும்மா பிஜேபிக்கு எதிர் அப்படியே முழுவதுமாக காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோதிமணி தான். ஸோ ஜோதிமணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காங்கிரஸ் தலைவர் என்று நினைத்திருந்தார்கள் என்றால் விஷ்ணு பிரசாத்தை தேர்ந்தெடுக்காமல் ஜோதிமணி அவர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய பாராளுமன்ற சபாநாயகருடன் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. தமிழகத்தில் இன்னொரு எம்பியும் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய பாராளுமன்ற சபாநாயகருடன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக கட்சியில் இருக்கின்ற ஓபிஎஸ் மகன் ஓபிஎஸ் ரவீந்திரன் அவரும் போகிறாருங்க. ஸோ சோனியா காந்தி ஜோதிமணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் வெளிநாட்டுக்கு விஷ்ணு பிரசாத் அவர்களை விட்டுட்டு ஜோதிமணியை அனுப்பியிருப்பாங்க. நல்ல அபிப்பிராயம் இதன் மூலமாக இல்லை என்பது தெளிவாகிறது. இங்கே ஒரு சில பேர் சொல்லுவீங்க, எப்பா ஜோதிமணி பொறுத்த வரைக்கும் பெண், எல்லாரும் ஆண்கள் போகிறாங்க, எதுக்கு ஆண்களுடன் ஒரு பெண் அனுப்பணும் அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் வந்து நினைச்சிருக்கலாம் இல்லையா? இந்த வந்து விஷயத்தை நீ வந்து கணக்கிட மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆடா சோனியா காந்தி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு யாரை ஒன்றாலும் அனுப்பிட்டுங்க, ஆனால் தமிழக அரசியல் களத்தை பாருங்கள், தமிழ்நாட்டில் பல முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை பாருங்கள், எல்லோரும் ஆண்களாக இருக்காங்க. ஸோ ஜோதிமணி மட்டும் பெண் தலைவராக போட்டால் எந்த அளவுக்கு அரசியல் களத்தில் இணக்கமாக இணைந்து பணியாற்ற முடியும்? அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, ராகுல் காந்தியினுடைய ஆதரவு மட்டுமே வந்து ஜோதிமணி அவர்களுக்கு இருப்பதனால எப்படி ஆயிலும் தன்னுடைய தாயிடம் பேசி கட்சி நிர்வாகியிடம் பேசி ஜோதிமணி அவர்களை வந்து ராகுல் காந்தி தலைவராக போட்டுருவாங்க. அதனால் ராகுல் காந்தியினுடைய சப்போர்ட் நமக்கு வலுவாக இருப்பதனால எந்த ஒரு தலைவரும் நம்மையாக மதிக்கணும். ராகுல் காந்தியை திருப்திப்படுத்தினா போதும். ராகுல் காந்தி என்ன ரசிக்கிறாரோ, ராகுல் காந்தி யாரை எதிர்க்கின்றாரோ, ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரோ,
அந்த பேச்சின் குரலாக நம்ம தமிழ்நாட்டில் ஒழித்தோம் என்றால் பரவாயில்ல, ஜோதிமணி தான் சரியானவங்க என்று நினைத்து ராகுல் காந்தி ஜோதிமணியை போற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் இணக்கமாக இருந்து பணியாற்றுவார்களா, தமிழக தேர்தல் களத்தை பற்றி அவங்க தெரிஞ்சு வைத்திருக்கின்றார்களா, எல்லாவற்றையும் தான் பார்ப்பாங்க. எதுவுமே தெரியாமல் சண்டை கோழி மாதிரி எப்போதும் திமுகவுடன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஜோதிமணிக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனுடைய அதிருப்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு விஷ்ணு பிரசாத் அவர்களை அனுப்புகிறாங்க. விஷ்ணு பிரசாத் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கின்றார் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதன் மூலமாக அவரு கூட தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதோட இவர் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற வன்னிய சமூகத்தை சார்ந்தவராக இருப்பதனால கண்டிப்பாக இவரை தலைவராக போட்டோம் என்றால் வன்னியருடைய ஓட்டு கூட வந்து திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமுதாயத்தை சார்ந்தும் விஷ்ணு பிரசாத் அவர்களை வந்து தலைவராக போடலாம் என்று பேசப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஜோதிமணி மட்டும் கிடையாது. அதான் சோனியா காந்தி அவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கப் போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.